நடிகை மீனா சினிமாவில் அறிமுகமாக 40 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டார். குழந்தை நட்சத்திரமாக நடிக்க தொடங்கிய மீனா 90களில் கனவு கன்னியாக வலம் வந்தார். சமீபத்தில் மீனாவின் 40 வருட திரையுலக பயணத்தை பாராட்டி மீனா 40 என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மீனா தனது சினிமா அனுபவத்தின் சில ரகசியங்கள் குறித்து மனம் திறந்துள்ளார். திரையுலகில் நடிகையாக 40 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார் மீனா. குழந்தை நட்சத்திரமாக தனது சினிமா பயணத்தை தொடங்கிய மீனா 90களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார், பிரபு என 90s ஹீரோஸ் முதல் அஜித் வரை ஜோடியாக நடித்துள்ளார். மீனாவின் கண்ணழகில் மயங்கிய ரசிகர்கள் அவரை கண்ணழகி மீனா என்று அழைத்து வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்னர் தனது கணவரை இழந்த மீனா தற்போது மெல்ல மெல்ல அந்த துயரத்தில் இருந்து மீண்டு வந்துள்ளார். இந்நிலையில் மீனாவின் சாதனையை பாராட்டி மீனா 40 என்ற நிகழ்ச்சியை பிகன் வோட்ஸ் யூடியூப் சேனல் நடத்தியது. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, ராஜ்கிரண், போனி கபூர், பிரப்தவால் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் குழந்தை நட்சத்திரத்திலிருந்து நடிகையாக மாறிய தருணத்தில் நடந்த அனுபவங்களை மீனா பகிர்ந்துள்ளார். அதில் என் ராசாவின் மனசிலே, எஜமான், நாட்டமை போன்ற படங்கள் குறித்தும் மனம் திறந்துள்ளார். தமிழில் மீனா கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் என் ராசாவின் மனசிலே. அதில் ராஜ்கிரண் தான் ஹீரோவாக நடிக்கிறார் என்பது தெரியாமலேயே கமிட் ஆகியுள்ளார் மீனா. அதனால் என் ராசாவின் மனசிலே படத்தின் படப்பிடிப்பில் முதன்முறையாக ராஜ்கிரணை பார்த்த மீனா இவருக்கு ஜோடியாக நடிக்க போகிறோம் என நினைத்து பயந்துள்ளார். மேலும் ராஜ்கிரண் தான் ஹீரோ என தெரியாமல் எப்படி இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன் என மனதுக்குள் நினைத்துக் கொண்டாராம். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் எஜமான் படத்தில் நடித்தது குறித்தும் பேசியுள்ளார். அதில் எஜமான் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கும் போது தனக்கு வயது ரொம்பவே குறைவுதான், மனதளவில் 14-15 வயது பெண்ணாகவே இருந்ததால் ரஜினி அதிகமாக பேசவில்லை. எந்த காட்சிக்கு அப்படி நடிக்கணும் என எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பார். மேலும் ஒரு காட்சியில் நடித்து முடித்த பின்னர் தான் அதில் இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டுவார். சின்ன வயதாக இருந்தாலும் எஜமான் படத்தில் தனது கேரக்டரை புரிந்து நடித்தேன், அதுதான் உண்மையான நடிப்பென்றுள்ளார். முக்கியமாக நாட்டாமை படத்தில் நடித்த அனுபவம் பற்றியும் மீனா மனம் திறந்துள்ளார். கேஸ் ரவிக்குமார் நாட்டாமை படத்திற்காக மீனாவிடம் கால் ஷீட் கேட்டுள்ளார். இந்த கதையில் தனக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்கும் என யோசித்த மீனா முதலில் வேண்டாம் என சொல்லிவிட்டாராம். ஆனால் கேஎஸ் ரவிக்குமார் தான் தன்னை சமாதானப்படுத்தி நடிக்க வைத்துள்ளாராம். அப்போது ஒரு நாள் மீனா பொண்ணு பாடலை போட்டு காட்டியுள்ளார் மீனா. அதனை கேட்ட மீனா என்னோட பேரில் பாடலா என ஆச்சரியப்பட்டுள்ளார். இப்படி பல தகவல்களை மீனா பகிர்ந்துள்ளார்.